பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மருது பாண்டியர் எனப்படும் மருது சகோதரர்கள் தமிழ்நாட்டில் ஆங்கிலேயருக்கு எதிரான விடுதலைப் போராட்ட முன்னோடிகளுள் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆங்கிலேயரை தமிழ் மண்ணிலிருந்து விரட்ட ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று இறுதி வரை ஆயுதம் தாங்கி போராடினார்கள் பெரியமருது சின்னமருது எனப்படும் இவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிரான போராடிய அனைத்திந்திய குழுக்களையும் ஒன்றிணைத்து திரட்ட முயன்ற போதுதான் ஆங்கிலேயரின் கோபத்திற்கு ஆளானார்கள் இவர்களது களம் சிவகங்கை சீமையை சேர்ந்த காளையார் கோவில் ஆகும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியரால் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி நான்கில் திருப்பத்தூரில் இவ்விருவரும் தூக்கிலிடப்பட்டனர் இவர்களது நினைவாலயம் காளையார் கோவிலில் அமைந்துள்ளது இன்றைய விருதுநகர் மாவட்டம் நரிக்குடிக்கு அருகில் உள்ள முக்குளம் என்ற கிராமத்தில் வாழ்ந்த மொக்க பழனியப்பன் என்பவருக்கும் அவரது மனைவி ஆனந்தாயி என்ற பொன்னாத்தாள் என்பவருக்கும் மகனாக ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதியில் மகனாக பிறந்தவர் பெரிய மருது பாண்டியர் ஐந்து ஆண்டுகள் கழிந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூன்று ஏப்ரல் இருபதில் சின்ன மருது பாண்டியர் பிறந்தார் பெரியமருது பாண்டியர் வெள்ளை நிறத்துடன் இருந்ததால் வெள்ளை மருது பாண்டியர் என்ற பெயரும் உண்டு பெரிய மருதுவை விட உயரத்தில் சிறியவராக இருந்ததால் இளையமருது சின்னமருது பாண்டியர் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டார் இவ்விருவரும் சிவகங்கை சீமையின் அரசர் முத்துவடுகநாதரின் போர்ப்படையில் வீரர்களாக சேர்ந்து தமது திறமையை நிரூபித்தனர் இவர்களின் வீரத்தைக் கண்டு மெச்சிய மன்னர் முத்துவடுகநாதர் மருத சகோதரர்களை தன் படையின் முக்கிய பொறுப்புகளில் நியமித்தார் ஆற்காடு நவாப் வரி வசூலை ஆங்கிலேயருடன் பங்கிட்டுக் கொள்வதாக ஒப்பந்தம் செய்து கொண்ட ஜோசப் ஸ்மித் தலைமையிலான கம்பெனி படை ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டில் ராமநாதபுரத்தை கைப்பற்றிய பின் உடனடியாக சிவகங்கை மீது போர் தொடுத்தது இந்த திடீர் தாக்குதலை எதிர்பாராத அரசர் முத்துவடுகநாதர் காளையார் கோவில் போரில் பலியானதால் அவரது பட்டதரசி நாச்சியார் மகள் வெள்ளச்சி அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை மருது சகோதரர்கள் திண்டுக்கல் அருகே விருப்பாச்சி காட்டுக்கு தப்பிச் செல்கின்றனர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டு இதற்குப் பிறகு காட்டில் மறைந்து வாழ்ந்த மருது சகோதரர்கள் தமது கிளர்ச்சியை ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பதில் தொடங்கி ஆற்காடு நவாப் தொண்டைமான் கும்பியினர் ஆகியோரின் படைகளை வெற்றி கொண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதில் சிவகங்கை சீமையை மீட்டு வேலுநாச்சியாரை மீண்டும் அரியணையில் அமர்த்தினர் இந்த போர் சோழவந்தானில் தொடங்கி சிலைமான் மணலூர் திருப்புவனம் முத்தனேந்தல் என நடைபெற்று கடைசியாக மானாமதுரையில் போர் பயிற்சியே பெறாத சுதந்திர தாக்கமிக்க மக்களின் உதவியோடு போர் வெற்றி பெற்றது மேற்கில் திண்டுக்கல்லிலிருந்து தக்க சமயத்தில் வந்த ஹைதரலியின் படையும் வெற்றிக்கு உதவியது வேலுநாச்சியாரை மீண்டும் ஆட்சியில் மருதுபாண்டிய சகோதரர்கள் அமர வைத்தனர் மருத சகோதரர்களின் ஆட்சி மத ஒற்றுமை நல்லிணக்கம் ஆகியவற்றுக்கு குறிப்பிடத்தக்கதாக அமைந்தது இவர்கள் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வழிபாட்டிடங்களை அமைத்துக் கொடுத்தனர் இவர்கள் காளையார் கோவில் கோபுரத்தை கட்டியதுடன் குன்றத்தூர் திருமோகூர் கோவில்களுக்கு திருப்பணி செய்தனர் மானாமதுரை சோமேசர் கோயிலுக்கு கோபுரம் கட்டி தேரும் செய்து கொடுத்தனர் மருது பாண்டியர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இத்திருக்கோவிலின் பெருமை பற்றி சிவகங்கை கவிஞர் வேதாந்தம் சுப்பிரமணியம் வானர வீர மதுரை புராணத்தை இயற்றியுள்ளார் இந்நூலின் இறுதி பாடல் மருது சகோதரர்களை எதுகுல மருது பூப்பன் மைந்தர்கள் என்று குறிப்பிடுகின்றது இளையவரான சின்னமருது அரசியல் தந்திரம் மிக்கவராக விளங்கினார் இவர்கள் தஞ்சாவூர் முதல் திருநெல்வேலி வரை மாபெரும் அரசியல் கூட்டணி ஒன்றை தொடங்கி ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தை வித்திட்டனர் துப்பாக்கி கவுண்டர் மருதிருவர் கீழ்துப்பாக்கி படைப்பிரிவை உருவாக்கி அதற்கு தளபதியாக இருந்தவர் திருப்பாச்சியத்தி ஊரின் அம்பலக்காரராக மருதிருவர்களால் நியமிக்கப்பட்டவர் இவரின் இயற்பெயர் உதயப்பெருமான் கவுண்டர் ஆகும் இவரின் துப்பாக்கி சுடும் திறமையை பார்த்து இவரை துப்பாக்கி கவுண்டர் என அழைக்கத் தொடங்கினர் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றில் அக்டோபரில் காளையார் கோவிலில் வெள்ளையருக்கும் சிவகங்கை சீமைப்படைக்கும் நடந்த போரில் தனது மார்பில் பீரங்கை குண்டுகளை தாங்கி இவர் வீரமரணம் அடைந்தார் மருது சகோதரர்களின் மறைவு மற்றும் ஒட்டுமொத்த குடும்ப சிவகங்கை மக்களிடம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது சிவகங்கை சரித்திர கும்மி சிவகங்கை சரித்திர அம்மானை நாட்டுப்புற பாடல்களின் வழியாக இதனை அறிய முடிகிறது மருத சகோதரர்களின் முழு உருவ கர்சிலைகள் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் காளீஸ்வரர் கோவிலின் உட்புறமும் மருத சகோதரர்களின் சமாதி காளீஸ்வரர் கோவிலின் எதிர்ப்புறமும் அமைக்கப்பட்டுள்ளன மருது சகோதரர்களின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு கவியரசர் கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் சிவகங்கை சீமை என்னும் பெயரில் ஒரு திரைப்படத்தை தயாரித்தார் மருது சகோதரர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் பெருமைப்படுத்தும் வகையில் இவர்களது நினைவு தபால் தலையை இந்திய அஞ்சல் துறை இரண்டாயிரத்தி நான்கு அக்டோபர் இருபத்தி மூன்றில் மதுரையிலும் சென்னையிலும் வெளியிட்டது வீடியோவை ஃபுல்லா பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள்